அன்பிற்குரிய நேயர் பெருமக்களே, ஆண்டவர் இயேசுவின் பெயரால் உங்களை மனதார வாழ்த்துகின்றோம். பிப்ரவரி மாதம் 11 தேதி திரு அவை நமக்கு தூய லூர்தன்னை விழாவை நினைவு கொண்டாட அழைப்பு தருகின்றது. அவருடைய வாழ்க்கை நிகழ்வுகளை பற்றி இப்பொழுது சொல்ல கேட்போம். 12/2/1999 ஆண்டு அன்று இந்த பத்திரிகையில் வந்த செய்தி, எத்தனையோ மருத்துவர்களாலும் மருந்து மாத்திரைகளாலும் குணப்படுத்த முடியாத முடக்கு வாதமுற்ற ஒருவர் பிரான்ஸ் நகரில் இருக்கும் லூர்து நகருக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கே அவர் அன்னையின் அற்புத நீரூற்றில் குளிப்பாட்டப்பட்டார். பின்னர் அவர் அங்கு நடந்த நற்கருணை ஆராதனைக்கு கொண்டு வரப்பட்டார். குருமானவர் நற்கருணை ஆண்டவரை எல்லோரும் ஆராதிக்கும் வண்ணம் தூக்கி காட்டிய போது, அதுவரை உயிரற்றவர் போன்று கிடந்த அந்த முடக்குவாதமுற்ற மனிதர் திடீரென தன்னுணர்வு பெற்றார். சிறிது நேரத்தில் அவர் எழுந்து நிற்கத் தொடங்கினார். அங்கு கூடியிருந்தவர்கள் அனைவரும் இதை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். இறைவன் லூர்தன்னை வழியாக செய்த இந்த அற்புத செயலை நினைத்து இறைவனுக்கு நன்றி செலுத்தினார்கள். ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் லூர்து நகருக்கு நம்பிக்கையோடு செல்கிறார்கள். அதில் நிறைய பேர் தீராத வியாதிகளிலிருந்து குணம் பெற்று செல்கிறார்கள். அப்படி குணம் பெற்ற ஒருவர்தான் இந்த முடக்குவாதமுற்ற மனிதர். தூய லூர்து அன்னையின் வாழ்க்கை வரலாற்றை இப்பொழுது சொல்ல கேட்போம். 1850 ஆண்டு வரை பிரான்சிஸில் இருக்கும் லூர்து நகர் ஒரு சாதாரண நகர்தான். அங்கே வாழ்ந்த மக்கள் அனைவரும் ஏழை எளியவர்கள்தான். லூர்து அன்னை காட்சி கொடுத்த பெர்த என்ற சிறுமியையும் கூட ஒரு சாதாரண ஆடு மேய்க்கும் ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணிதான். அப்படிப்பட்ட ஒரு சாதாரண 14 மதிக்கத்த சிறுமிக்கு தான் 1858 ஆண்டு பிப்ரவரி 11 ஜூலை 16 வரை பிரான்சிஸ் ஏ என்ற மலையில் உள்ள மசபேல் குகையில் 18 முறை மரியன்னை காட்சி கொடுத்தார். முதல் 3 காட்சிகளில் மரியன்னை பெர்னத்த என்ற அந்த சிறுமியிடம் எதுவும் பேசவில்லை. மானத்திலிருந்து ஒளிமயமான பெண் ஒருத்தி வெள்ளை நிற உடையில் நீல நிற இடைக்கச்சையுடன் அந்த சிறுமிக்கு காட்சி அளித்தார். இக்காட்சியானது பெர்னத்தோடு ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுமிகளுக்கு கிடைக்கவில்லை. அவர்கள் ஏதோ ஒரு ஒளி தோண்டி மறைவதை நான் பார்த்தார்கள். பெர்னத்தான் அந்த அற்புத காட்சியை கண்டாள். 9 முறையாக மரியன்னை பெர்னத்துக்கு காட்சி கொடுக்கும் போது அவர்களிடம் மசபெல் குகைக்கு முன்பாக ஓரிடத்தில் கைகளை வைத்து தோண்டுமாறு கேட்டுக்கொண்டார். பெர்னத்ததும் அங்கே தோண்டிய போது தண்ணீர் மெதுவாக வந்தது, ஆனால் அது தெளிவில்லாமல் இருந்தது. அடுத்த 24 நேரத்திற்குள்ள தண்ணீர் வச்சாத ஜீவநதியாக பிறப்பெடுத்தது. ஏறக்குறைய 160 ஆண்டுக்கு பிறகும் அந்த ஜீவ ஊச்சு வச்சாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. 13 முறையாக மரியன்னை பெர்னத்துக்கு தோன்றிய போது அவ்விடத்தில் தனக்கு ஒரு ஆலயம் கட்டுமாறு கேட்டுக்கொண்டார். உடனே அசிறுமி தன்னுடைய பங்கு தந்தையாம் பெயர் மேல் என்பவரை சந்தித்து இச்செய்தியை சொன்னார். தொடக்கத்தில் சிறுமி செய்தியை சொன்னபோது அவர் நம்பவில்லை, பின்னர் அதனை நம்பினார். 16 முறையாக, அதாவது மார்ச் 25 அதிதூதர் மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொன்ன தினம், மரியன்னை காட்சி கொடுத்த போது அவ்விடத்தில் ஊரே கூடியிருந்தது. அப்போது அங்கே கூடியிருந்தவர்கள் பெர்னத்திடம் அவருடைய பெயர் என்ன என்று கேட்க சொன்னார்கள். அச்சிறுமி அப்படியே கேட்க, நாமே அமல உற்பவம் என்று பதிலுரைத்தார். உடனே மக்கள் அனைவரும் மகிழ்ந்து ஆரவாரம் செய்தார்கள். ஏனென்றால் அதற்கு 4 முன்பாகத்தான், அதாவது 1854 டிசம்பர் 8 திருத்தந்தை 9 பக்திநாதர் மரியால் அமல உற்பவி என்ற விசுவாச பிரடக்கணத்தை அறிவித்திருந்தார். இப்பொழுது மரியாலே தன்னைத்தாமே அமல உற்பவம் என்று சொல்லியதால் திருச்சபையின் விசுவாச சக்தியை மரியாளின் கூச்சு உறுதி செய்துவிட்டு என்பதை நினைத்து அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். மரியன்னை பெர்னதத் என்ற அந்த சிறுமிக்கும் அதன் பிறகு காட்சி அளித்தார். அப்போதெல்லாம் மரியாள் அவளிடம், குருக்களுக்காக ஜெபியுங்கள், பாவத்திற்கு பொருத்தனை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் பெர்னத்திடம்,
நான் உனக்கு காட்சி தந்ததனால் உனக்கு துன்பங்கள் இல்லாமல் இருக்க போவதில்லை. இந்த மண்ணுலக வாழ்வில் உனக்கு துன்பங்கள் உண்டு, ஆனால் விண்ணுலகில் உனக்கு பேரானந்தம் உண்டு என்று சொல்வார். பெர்னதத் என்ற அந்த சிறுமி அருட் சகோதரியாக மாறி இறக்கும் வரைக்கும் அவர் துன்பங்களை சந்தித்தார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு லூர்து நகரில் எத்தனையோ புதுமைகள் அதிசயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. லூயிஸ் பிரிட்டோ என்பவருக்கு கண் பார்வை கிடைத்திருக்கிறது. அதே போன்று மூன்றாம் நெப்போலியனின் மகனுக்கு நோயிலிருந்து நலம் கிடைத்திருக்கிறது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அன்னையின் அருளால் லூர்து நகரில் நடக்கும் அதிசயங்கள் ஏராளம். அவற்றை சொல்ல வார்த்தைகள் இல்லை. லூர்தனையின் விழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளில் அன்னை நமக்கு என்ன செய்தியை தருகின்றார், நாம் அவரிடமிருந்து என்ன கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்பதை கேட்போம். அன்னை பிள்ளைகளாகிய நம்மீது கொண்டிருக்கும் அன்பு. ஒவ்வொரு முறையும் அன்னையானவள் காட்சி கொடுக்கும் போது அவளது காட்சிகள் அனைத்தும் பிள்ளைகளாகிய நம்மீது கொண்ட பேரன்பை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது. நாம் மனம் திரும்பி நடக்க வேண்டும், இறைவனுக்கு உகந்த வழியில் நடக்க வேண்டும், செபிக்க வேண்டும் என்றுதான் அன்னையானவள் ஒவ்வொரு காட்சியிலும் சொல்கின்றார். இவை அனைத்தும் அன்னை பிள்ளைகளாகிய நம் மீது எத்தகைய அன்பு கொண்டிருக்கிறார் என்பதை எடுத்துரைப்பதாக இருக்கின்றது. உண்மையிலேயே நாம் அந்த அன்னையின் அன்பை நம் அன்னையிறனின் அன்பினை உணர்ந்திருக்கின்றோமா என சிந்தித்து பார்க்க வேண்டும். நிறைய நேரங்களில் அன்னையின் அன்பை உணராத பிள்ளைகளாகவே இருக்கின்றோம். இது மிகவும் வேதனை அளிப்பதாக இருக்கின்றது. தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோ என்கிறது ஒரு கிறிஸ்தவ பாடல். இது எத்தனை உண்மை. இளைஞன் ஒருவன் கொடிய குற்றத்திற்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டான். இச்செய்தியை கேட்ட அந்த இளைஞனின் தாய் அலறியடித்து சிறைச்சாலைக்கு ஓடி வந்தாள். அப்போது அவளை பார்த்த சிறைச்சாலை அதிகாரி, அம்மா, உங்கள் மகன் இப்போது யாரையும் பார்ப்பதாயில்லை, அவன் எல்லோரையும் வெறுத்து ஒதுக்குகிறான். ஏன், உங்களையும் கூட அவன் வெறுத்து ஒதுக்குகிறான். அதனால் தயவு செய்து நீங்கள் இவ்விடத்தை விட்டு போய்விடுங்கள் என்றார். அதற்கு அந்த அன்னை, என் மகன் என்னை வெறுத்து ஒதுக்கலாம், பார்க்க மாட்டான் என்று புறக்கணிக்கலாம், ஆனால் நான் அவனை எப்போதும் அன்பு செய்கிறேன் என்றாள். இதுதான் தாயின் அன்பு. வெறுத்து ஒதுக்குகின்ற மகனுக்கும் அன்பை பொழிவதும் உண்மையான தாய் அன்பு. அத்தகைய அன்பினை அன்னை மரியால் நம்மிடத்தில் கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் அன்னை மரியின் நம் அன்னையின் அன்பை உணராதவர்களாய் வாழ்வோம். அன்னையானவள் ஒவ்வொரு காட்சியிலும் சொல்லக்கூடிய செய்தி மனம் மாற வேண்டும் என்பதாகும். லூர்து நகர் காட்சியிலும் கூட அன்னை பெர்னதத்திடம் அத்தகைய செய்தியைத்தான் சொன்னார். நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு தன்னுடைய போதனையை தொடங்குகிற போது காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனமாறி நற்செய்தி நம்புங்கள் என்றுதான் சொல்கிறார். இவற்றையெல்லாம் வைத்து பார்த்தபோது நம்முடைய வாழ்க்கையில் மனமாற்றம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என புரிந்து கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கை இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையாக இருக்கின்றதா என சிந்தித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களில் நாம் நம்முடைய மனம்போன போக்கில் வாழ்ந்து மேலும் மேலும் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நிலை மாற வேண்டும். நாம் அனைவரும் மனமாறிய மக்களாக வாழ வேண்டும். கர்நாடக மாநிலம் பெங்களூரை சேர்ந்த பசவராஜ் நிங்கப்பா பேலகஜாரி என்பவர் கடந்த 30 ஆண்டுகளில் 2,269 வீடுகளில் பணம் மற்றும் நகைகளை திருடியவர். திருட்டு வழக்கில் 20 ஆண்டுகள் சிறை தண்டனையையும் அனுபவித்தவர். அப்படிப்பட்டவர் கடந்த 2010 ஆண்டு கல்லூரி பேராசிரியர் ஒருவரின் வீட்டில் திருடும் போது கையும் களவுமாக சிக்கிக்கொண்டார். சிக்கி அவரை தண்டிக்காமல் உட்கார வைத்து பேராசிரியர் அவருக்கு அறிவுரை வழங்கியுள்ளார். பேராசிரியர் வழங்கிய அறிவுரையால் அவர் மனம் திருந்தி வாழ ஆசைப்பட்டார். அதனால் அவர் இப்போதுதான் திருடிய வீடுகளுக்கு நேரில் சென்று அங்கு உள்ளவர்களிடமிருந்து
மன்னிப்பு கேட்டு வருகின்றார். இது பலரை வியப்படைய செய்துள்ளது. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பாவ வாழ்க்கையில் இருந்து மனம் மாறி இறைவனுக்கு உகந்த வழியில் நடக்கும்போது அது எல்லாருக்கும், ஏன் இறைவனுக்கும் ஆனந்தம்தான். ஆகவே லூர்தெண்ணையின் பெருவிழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளில் அவர் நம்மீது கொண்டிருக்கும் அளவு கடந்த அன்பை உணர்ந்து வாழ்வோம். பாவத்திலிருந்து மனம் மாறுவோம். பாவிகளுக்காக ஜெபிப்போம். அதன் வழியாக இறையருள் பெறுவோம். இந்த வரலாற்றை நாம் அறிய உதவிய பாளையங்கோட்டை மறைத்திரு மரிய அந்தோனியராஜ் அவர்களுக்கு நன்றி. நேயர் பெருமக்களே, தொடர்ந்து நம்மோடு இணைந்திருந்து கேட்டு மகிழுங்கள்.